சேர்ந்து அப்புறம் அசின் கண்டிப்பா சார், அசின் வந்து ரெட் கார்டு வாங்குற அளவுக்கு அவனும் கேவலமாலாம் விளையாடல. இவங்க வந்து ட்ரெஸ் பண்றாங்க, அவன் கேட்கறான் அது அவ்வளவுதான். ஆனா கமல் சார் வந்து அசின்க்கு மட்டும் ரெட் கார்டு கொடுக்கணும்னு சொல்லவே கூடாது. அவன் கரெக்டா கேட்கறான், விளையாடுறான் கேம், அது மட்டும்தான். அசினை வந்து தப்பாவும் சொல்லவும் முடியாது, கொஞ்சம் வாய் இதுவாயிடுறான் அவ்வளவுதான். அதை நம்ம சொன்னோம்னா அவன் கரெக்டா புரிஞ்சுக்கிறான். இருக்கிறவங்க கிளி கிளி விடுறாங்க அவனை, செய் இது பண்ணு அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. அசின் வரணும், வின் பண்ணணும். ஆனா அது உள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து அவன் கேம் வந்து விளையாடுறான், கரெக்டா விளையாடுறான். இவனை எதனா ஒண்ணுல மாட்டி விட்டு வெளியில அமுச்சு விடணும்னு அவங்களுக்கு ஒரு பிளானு. ஆனா அவன் போக கூடாது, அவன் இருந்தாதான் நல்லா இருக்கும் பிக் பாஸ். அவன் போனான்னா போர் அடிச்சிடும், பார்க்க மாட்டாங்க யாருமே. அது ஐயோ தனலட்சுமியே வேணாங்க, அவ விச கிருமிங்க, அவ அவ்வளவு ஊத்து வெளியே தள்ளணும். அது இந்த இன்னொன்று வந்திருக்கு பாரு, எதுல இருந்து அது பேர் என்ன, ஆஹா ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்கு பாரு. அதெல்லாம் வேஸ்ட்டு ஜனனிலாம், அது உங்களுக்கு தான் டூ கெஸ்ட்டுக்கே என்ன சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அது கரெக்டாக இருக்கும். எங்களுக்கெல்லாம் வேணாம் சார், அவள் அசின் இருக்கணும் மெயினாக. அவன் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பிக் பாஸ். கமல் சாட்டி போய் நாங்கள் எங்களை பேச விட்டா நாங்கள் பேசுவோம், ஏன் அசினுக்கு மட்டும் ரெட் கார்டு கொடுக்கணுன்றீங்க? மற்ற எல்லாமே தான் நான் ட்ரெஸ் பண்ணி விட்றாங்க, அவங்களுக்குலாம் கொடுக்கலாம்ல அப்படின்னு நாங்கள் கேட்போம். எனக்கு அசின் ரொம்ப பிடிக்கையா, ஆ அவன் பேசுறது, அவன் கேம் வந்து கரெக்டாக கெஸ் பண்ணி விளையாடுறான், அதனால அசின் தான் வரணும், வின்னராக வரணும். அவங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க, மற்ற எல்லாத்துக்குமே எங்களுக்கு வெளியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் அசின் மட்டும்தான் பிடிக்குது. அசின் தான் கேம் கரெக்டாக விளையாடுறான், அசின் தான் வின் பண்ணணும். அசின் ஒன் வந்து அந்த பொண்ணு பேர் நம்ம சிவன், ரெண்டு பேர் மட்டும்தான் கேம் விளையாடுறாங்க, மீதி எல்லாமே டுபாக இருங்க விளையாடுறது எல்லாமே. எனக்கு வரணும் அசின் மட்டும்தான் வின்னர் ஆகணும். அவன் டுபாக இருங்க, அவளை கழுவி கழுவி ஊற்றிட்டு கிடக்கணும் அங்கே வெளியில, அவன் வரவே கூடாது. ஃபஸ்ட்டு அசீம் வந்து கரெக்டா கேக்குறான், அவ பண்ற கிரிமினல் தாத்தை வந்து கேக்குறான், அவளுக்கு பிடிக்கல அவ்வளவுதான். சீனை போட்டு திரிஞ்சு கிடக்குது அது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. விக்ரம் வந்து நல்ல கேரக்டர், ஆனா அவன் கூட வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குயா? கண்டிப்பா வின் பண்ணுவான். ஆமா, அது வந்து சுத்தி இருக்கிறவங்க வந்து மூட்டி கொடுக்குறாங்க அவங்கள. அசீம் வந்து நல்ல பையன் தான், கரெக்டா கேக்குறான், அதை சொல்லி கொடுக்கத்தான் கேக்குறான், அவ்வளவுதான். வேற ஒன்றும் கிடையாது. கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டான்னா கரெக்டாக இதுவா கெத்தா வருவான், கோவம் மட்டும்தான். அவன் தான் அவன் பேசவே பேசாதீங்க, அவன்லாம் வந்து ஒரு வேஸ்ட்டு. அவன்லாம் அவன்லாம் பேசக்கூடாது. என்ன சொல்லுங்க, நான் வர்றேன் பிக் பாஸ் உள்ள கூட அவன்லாம் வர்றதே கூடாது. பொருளி பேசுறான் பின்னாடி பொம்பளை கூட உட்காந்துக்கிட்டு. அசின் வந்து அப்படிலாம் கிடையாது, கரெக்டாக பேசுறான் எதுலையுமே. எனக்கு அசின் மின்னா ஆகணும் அவ்வளோதான். மைனாலாம் இருக்காங்களான்னு தெரியல சார், உள்ள எங்களுக்கு தெரியல உண்மையிலேயே. மைனாலாம் வருவாங்கன்னு நம்பிக்கை இல்லை. கோல் முட்டுறாங்கன்னு சொன்னா யார் சொல்லுவாங்கன்னா விக்ரம் சொல்றான். விக்ரம் தான் அவனும் இது பண்றான். அமுதவாணன் மெயினா வந்து ட்ரூஸ் பண்றான். இன்னொருத்த வந்து அவன் பேர் என்ன, ஏடிக்கவா ஏடிக்கவா, அவன் மெயின் ட்ரூஸ்டால அவன் தான் அசீனுக்கு, வேற யாரும் கிடையாது, அவன் மட்டும்தான். அவளா தெரியவே நான் பார்க்கவே மாட்டான் அவளா, அவளதான் ஓடிடுவா அவளா. மெயின் இது வந்து ஏடிக்கோ அசீனு, அந்த பொண்ணு பேர் என்னம்மா சிவன், இவங்க மட்டும்தான் அங்க கரெக்டா. அவெல்லாம் வேணாம், வேணாம் ஓடிட்டூடாது இல்லையே, வேணாம். அவன் அது எங்க இருக்குன்னே தெரியல, அது ஏன் நீங்களா எல்லாம் டூ கெஸ்ட் நீங்களா தான் கேட்டு கிடக்குறீங்களா தெரியாது. ஜிபி முத்து வரலாம் வயல்காட்டில், அவர் கரெக்டா பேசுவாரு, கரெக்டா கேம் விளையாடுறாரு, வரலாம். அது சும்மா ஒரு மாஸ்டர் போனது ஃபீலிங்ல இருக்கு பாவம். அது அதை சேர்த்து வெளியே தட்டி விட்டா மாஸ்டர் கூடாது, வெளியில வந்து டூ எயிட் பாட்டு கிடப்பாங்க, எதுக்கு வச்சிருக்கணும் அவங்கள உள்ளேயே, வேணாம் அவ்வளோதான். நிஜமா விஷம் கோல் முட்டின்னா தனலட்சுமி அமுதவாணன் அவ்வளோதான், வேற யாரும் கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் தயவுசெய்து போதும். ஹீரோனா அசின் தலை மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. விக்ரம், ஆ விக்ரம், விக்ரம் அசின் விக்ரம் அந்த சிவன், இவங்க மூணு பேரும் கண்டிப்பா வருவாங்க. தப்பு தருவாங்கன்னா இவன் அந்த பையன் ஹைட்டா இருப்பானே ராம், இவங்க அவ்வளவுதான். மறக்காம ஃப்ரீ ஸ்டோன் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதரவு எங்களின் பலம்.